கிங் ஆஃப் பிஜிஎம், லிட்டில் மாஸ்ட்ரோ என்றெல்லாம் அழைக்கப்படும் யுவன் சங்கர் ராஜாவுக்கு இசை மீது துளியும் ஆர்வம் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருப்பது போல யுவனின் வெற்றிக்கு பின்னால் இருப்பது அவரது தாய் ஜீவாதான். தாயை விட பெரிய சக்தி இவ்வுலகில் எதுவும் இல்லை என்பது யுவனின் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 8 வயது சிறுவன் ஒருவன் தனது தந்தையோடு சேர்ந்து இசை கோர்க்கிறான் என்ற செய்தி அப்போது சென்னை வடபழனி முழுவதும் பேசப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜியின் மகன் பிரபு நடிப்பில் வெளியான ஆனந்த் திரைப்படத்தில் இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா என்னும் குட்டிப் பையன் இசை கோர்க்கிறார் என பத்திரிகைகள் எழுதி மக்களுக்கு ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் தூண்டிவிட்டன. ஆம், ஆனந்த் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூவுக்கு பூவாலே மஞ்சம் ஒன்று என்ற அந்த பாடல் இசைஞான இளையராஜா யுவன் சங்கர் ராஜாவின் கூட்டணியில் உருவான பாடல். அந்த பாடல் வெளியான போது யுவன் சங்கர் ராஜாவுக்கு வெறும் 8 வயதுதான். தந்தை இளையராஜாவுடன் பணியாற்றிய அந்த பாடல் இவனுக்கு நிறைய படிப்பினைகளையும் இசை மீதான ஆர்வத்தையும் தூண்டியது. பின் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, மணிரத்னத்தின் அஞ்சலி ஆகிய படங்களில் சில பாடல்களையும் யுவன் சங்கர் ராஜா பாடியிருப்பார். இவனுக்கு ஆரம்பத்தில் அதிகபட்ச ஆசையாக இருந்ததெல்லாம் விமான ஓட்டியாக வேண்டும் என்பதே. ஆகாசத்தில் பறக்க நினைத்த இவனை அவரது தாயார் ஜீவா கட்டாயப்படுத்தி கையில் கீபோர்டை கொடுத்தார். வேண்டா வெறுப்பாக கீபோர்டை கையில் பெற்றுக்கொண்டு குறும்புத்தனமாக விளையாடிக் கொண்டிருந்த இவனுக்கு 16 வயதில் திரைத்துறையின் கதவுகள் திறந்தன. இவன் இசையமைப்பாளராக அப்போதே அறிமுகமானார். பிறகு இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் வெளியான பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தின் பாடல்கள், பின்னணி இசை யுவன் சங்கர் ராஜாவுக்கு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்தது. இவனின் தனித்துவமான இசைக்கோர்ப்பு ஒரு சில விமர்சனத்தையும் ஏற்படுத்தியது. ஆரம்ப காலத்தில் யுவனின் இசை இளையராஜா ஏஆர் ரகுமான் சாயலில் இருப்பதாக விமர்சிக்கப்பட்டன. இன்றைய காலகட்டத்தில் இளையராஜா ஏஆர் ரகுமானின் ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தது. அவர்களின் தாக்கம் இல்லாமல் எந்த ஒரு திரை இசை பாடலும் இல்லை என்கிற அளவு இருந்தது. ஆனால் அதனை தாண்டியும் யுவன் மிளிர்ந்து வந்தார். தன் மீதான மொத்த விமர்சனங்களையும் மாற்ற ஒற்றை படத்தை பயன்படுத்தி கொண்டார் யுவன். அந்த படம் அஜித் நடித்த தீனா. ரசிகர்களை திரையில் கொண்டாடச் செய்தார். நடிகர் அஜித்தை ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டிய துள்ளலான இசையை முதன் முதலில் வழங்கியது இவனாகத்தான் இருக்கும். பின்னணி இசை பாடல்கள் என அனைத்தும் படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்தது. அஜித்தை புகழின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. யுவனின் எழுச்சி தீனாவில் தொடங்கி அதன் பிறகும் தொடர்ந்தது. எம்எஸ் விஸ்வநாதனுக்கு எப்படி எம்ஜிஆர் சிவாஜியோ, இளையராஜாவிற்கு எப்படி ரஜினி கமலோ, அதே போல யுவன் சங்கர் ராஜாவிற்கு சிம்பு தனுஷ் என்று கூட்டணி கிடைத்தது. தனுஷ் சிம்புவை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதே யுவனின் பாடல்கள்தான் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர்களோடு இணைந்து பின்னணி இசையையும் பின்னி பெடலெடுத்திருந்தார். பாடல்களில் பட்டி தொட்டியெல்லாம் பரவச் செய்திருந்தார். சிம்பு தனுஷ் மட்டுமல்ல, ஆர்யா, கார்த்தி, விசால் என அனைவருக்கும் இசையின் மூலம் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் ஒரு சேர வெற்று தந்தது இவன்தான். கார்த்திக்கு பருத்தி வீரனோ, விஷாலுக்கு சண்டை கோழியோ எதுவாகினும் அங்கு இவன்தான் கொடியேற்றினார். பெரிய நடிகர்கள் இல்லாத சிறிய படமாயினும் இவனின் இசைக்காகவே தியேட்டர்களுக்கு ரசிகர்கள் படையெடுக்கும் காலத்தை உருவாக்கினார். பெரிய நடிகர்களின் பெயர்கள் திரையில் தோன்றினால் கத்தி கூச்சலிடும் ரசிகர்கள். யுவனின் பெயர் பார்த்ததும் கத்தி கூச்சலிட்டது, திரையையே அதிரச் செய்தது. 90களில் பிறந்த குழந்தைகளுக்கு யுவன்தான் தாளாட்டு. அவர்களின் காதல், அதன் வழி, சோகம், தவிப்பு, தாபம், காமம் என அனைத்திற்கும் யுவனின் பாடல்களே பொருந்தியது. அனைவருக்கும் யுவனின் பாடல்களே மருந்தும் ஆகியது. நடிகர்களுக்கான இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் இயக்குனர்களுக்கான இசையமைப்பாளராகவும் மிளிர்ந்தார் யுவன். பாலா யுவன், லிங்குசாமி யுவன், அமீர் யுவன், ராம் யுவன் என்று பல இயக்குனர்களுக்கும் யுவன் சிறந்த இசையமைப்பாளர் கூட்டணியாக உருவாகியிருந்தார். செல்வராகவனுக்காக யுவன் அமைத்த பாடல்கள் ஒவ்வொன்றும் முத்துக்கள்.
ராமுக்காக யுவன் அமைத்த இசையோ இன்னும் நெஞ்சை வருடும். லிங்குசாமிக்கு யுவன் அமைத்த பாடல்களோ அனைவரையும் கொண்டாடச் செய்தது. இப்படி ஒவ்வொரு இயக்குநருக்கும் மிக நெருக்கமான இசையமைப்பாளராக இருந்து வந்தார் யுவன். யுவன் முத்துக்குமார் கூட்டணி இன்னும் ஒருபடி மேலே தூக்கிச் சென்றது. யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை பாடல்கள் மட்டுமல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவின் குரலும் மக்களுக்கு நெருக்கமாக இருந்தது. யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய படங்களுக்கு பாடுவது மட்டுமல்லாமல் பிற இசையமைப்பாளர்களுக்கும் பாடி வந்தார். ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் கடல் ராசானா, ஜி வி பிரகாஷ் இசையில் முத்தம் கொடுத்த மாயக்காரி, சிம்புவின் தம்பி குரலரசன் இசையில் கண்ணே உன் காதல் போன்ற பாடல்களை பாடிய யுவன், நடிகர் விஜய்க்காக அனிருத் இசையில் மாஸ்டர் திரைப்படத்தில் பாடிய மெலடி பாடல் அனைவரையும் கட்டி போட்டது. பிற இசையமைப்பாளர்களை தன்னுடைய இசையில் பாடச் செய்வதிலும் யுவன் சங்கர் ராஜாவிற்கு நிகர் வேறு யாரும் இல்லை. பல இசையமைப்பாளர்களையும் நடிகர்களையும் பாட வைத்த பெருமை யுவன் சங்கர் ராஜாவையே சேரும். அஞ்சான் திரைப்படத்திற்காக நடிகர் சூர்யாவையே ஒரு பாடலை பாட வைத்த அனுபவமும் யுவன் சங்கர் ராஜாவையே சேரும். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கும் யுவன் பல்வேறு மொழிகளிலும் இசையமைப்பாளராக அறிமுகமாகி அங்கும் தன்னுடைய கொடியை ஏற்றியிருக்கிறார். இந்திய திரைப்பாடல்கள் வரலாற்றில் யூடியூப்பில் அதுவரை எந்த பாடலும் செய்யாத ஒரு சாதனையையும் யுவன் சங்கர் ராஜாவின் பாடல் செய்திருக்கிறது. யுவன் சங்கர் ராஜாவின் ரவுடி பேபி பாடல் இந்தியாவிலேயே முதல் முறையாக 100 கோடி பார்வையாளர்களை பெற்ற முதல் பாடலாக விளங்குகின்றது. தற்பொழுது 100 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையையும் தாண்டி கடந்து வந்து கொண்டிருக்கின்றது. சில பாடல்கள், சில வீடியோக்கள் யூடியூப்பில் இப்படி 1 பில்லியன் அதாவது 100 கோடிக்கு அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்திருந்தாலும் யுவனின் ரவுடி பேபி முதல் திரைப்பாடலாக அந்த சாதனையையும் பதிவு செய்திருக்கின்றது. வெறும் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, ரசிகர்களின் நெஞ்சத்திலும் என்றும் குடியிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா.